குவார்டர் ஃபைனல் மேட்ச். மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவன் ஸ்டார் வெர்சஸ் ஆண்டனி சிசி. டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க இங்கே செவன் ஸ்டார். இந்த மேட்சுக்கு 6 ஓவரு 4 பவுலரு. ஆண்டனி சிசியோட ஓப்பனிங் பேர் வராங்க. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு பழனி வந்திருக்காங்க. பிக் பேட்சோட முதல் பந்து இன்னோவேட்டிவ் ஷாட்டுக்கு போனாங்க. ஃபீல்டை மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் டபுளாக கன்ஃபார்மாக மாற்ற பார்ப்பாங்க இந்த பந்தில். எஸ், எதிர்பார்த்தபடி முதல் பால் 2. செகண்ட் ஒன் கொஞ்சம் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணார். அவுட் சைடு ஆஃபில் வந்தாருங்க. இவங்களும் அவுட் சைடு ஆஃபில் ஏறி போனாங்க. போன பால் வைடு ஃப்ரீ பால். இந்த பால் 3rd 1 ஸ்விட்சிட்டுக்கான முயற்சி. ஸ்டிக்குக்கு ஒட்டி போட்டிருக்காங்க. 4th 1 ஸ்டம்ப் லைனில் லோ ஃபுல் டாஸ் கேப்பில் ப்ளேஸ் பண்ணுறாருன்னு பார்த்தா நல்ல ஃபீல்டிங். அங்கே அன்பு ஃபீல்டர் சிங்கிள். பழனி 2 காட்சி அடுத்த பந்து. பெரிய வீசுக்கு போனாங்க. பேக் ஸ்விங் ஸ்டிக் லைனில் டாட்டை போட்டிருக்காங்க. சம் பவுன்ஸ் கிடச்சிச்சு. இந்த டாட்டோட ஓவர் முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4 வித்தவுட் இனி விக்கெட் லாஸ். இங்கே ஸ்டார்ட் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஓவர் சுரேஷ் படம் வந்திருக்காங்க. முதல் பந்து கோச் ஷாட்டுங்க கரெக்டாக ஆர்க்க மாட்டிச்சுங்க. அவுட் ஆஃப் த பார்க்குன்னு ஒரு மேசிவ் சிக்ஸை பார்க்க முடியுது. செகண்ட் ஒன் ஓவரில் சுரேஷ் டு இன்ஃபேண்ட் கொஞ்சம் உடைச்சாரு. அங்கேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட்டு. தேர்ட் பால் ஓவரில் சுரேஷ் டு இன்ஃபேண்ட் நேருக்கு நேராக போயிருக்காரு. குத்தி பிடிக்க பார்த்தாங்க நான் கஷ்டம்னு சொல்லுவேன். பட் இந்த தடவை தெளிவாக கைக்கே போயிருக்குங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க. 6 டாட்டு சிங்கிள். இப்போ அடுத்த பந்து ஸ்டைக்கில் காத்தி ஸ்விட்சிட்டுக்கான முயற்சி. லெக் ஸ்டம்ப் யார்கர் ஸ்டம்ப்ஸ் ஃப்ளையிங் டெலிவரி பார்க்க முடியுது. ஸோ ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 நல்லா ஆடின பேட்ஸ்மேன் ஒயிட்டு காத்தியோட விக்கெட்டை எர்லியராக இங்கே எடுத்திருக்காங்க சுரேஷ். ஒன் டவுன் பேட்ஸ்மேன் இங்கே பிக் பாஸ் சரண். அடுத்த பந்து சுரேஷ் டு சரண். காலில் நல்ல வேகத்தை சொருவிட்டார். போன பால் நோ பால் கொடுத்தாங்க. இந்த பால் ஃபெயிட் பால். பவுலிங் சேஞ்ச் நடந்திருக்கு. ஜெகதீஷ் இந்த ஓவரை கண்டியூ பண்ண வந்திருக்காங்க. ஃப்ரீஹிட் பால் ஜெகதீஷ் டு சரண். ஸ்லோ லெக் கட்டர் வேரியேஷன் டாட்டா இருக்குது. ஃப்ரீஹிட் பாலை தெளிவாக போட்டிருக்காரு. அடுத்த பந்து ஜெகதீஷ் டு சரண். ஸ்டம்ப் லைன்லேருந்து திருப்பி இருக்காருங்க. பேக் டு பேக் இங்கே 2 டாட்டு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 12. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க ஆண்டனி சிசி. நெக்ஸ்ட் ஓவர் பழனி போட வந்திருக்காங்க. அவருக்கு 2nd ஓவர் ஸ்டெக்கில் இன்ஃபேண்ட். இந்த ஓவரோட முதல் பந்து ஷாட்டுங்க. இந்த பால் ஓ ஸ்டெப் மூ பால் கொடுத்துருக்காங்க. குறுக்க போனார் பெரிய ஆறுங்க. இந்த பால் ஃப்ரீகிட் பால் 17 இன்ஃபேண்ட்டுக்கு. அடுத்த ஆறுங்க. பார்த்தோடனே தெரிஞ்சுக்கோ பக்காவான ஆட்டிங்க. ஏமா மரத்தை தாண்டி சொருவது பார்னு தூக்கி சாத்திட்டாருங்க. பேக் டு பேக் இங்கே 2-6 ஒரே பந்தில் 12 ரன். இப்போ செகண்ட் பால் ஓவரில் பழனி டு இன்ஃபேண்ட். ஐயோ கீப்பரை தாண்டி போகுது. ஃபாஸ்ட்டாக இருக்குது பந்து. கர்ணா அவர்கள் ஃபீல்டில் நல்ல ஃபீல்டிங். சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த பந்தில். 3rd 1 ஓவரில் ஸ்டெக்கில் சரண். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பாடியை ஒட்டி வருதுங்க. சூப்பராக விட்டுருக்குது இந்த பந்து. பழனி டு சரண் அடுத்த பந்து. ஸ்விட்சிட்டுக்கான முயற்சி. லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் நல்ல வந்துங்க. அவுட் சைட் ஆஃபில் பேட்டை வைக்க பார்த்தாரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிருக்கு. பீட்டன் 12 சரண். லாஸ்ட் 1 ஓவரில் ஸ்விட்சிட்டுக்கான முயற்சி. திரும்ப பக்கமே போட்டாங்க டாட்டு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 26 இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டுருக்காங்க. கர்ணா நெக்ஸ்ட் ஓவர் போக வந்திருக்காங்க. நியூ பவுலர் இன்ஃபேன் ஸ்டைக்கில் முதல் பந்து ஸ்விட்சிட்டுக்கான முயற்சி டாட்டு. செகண்ட் 1 ஓவரில் ஸ்டம்ப் லைனில் மாட்டிக்கிச்சுங்க. நேராக காலை பார்த்து வந்த பந்து வந்த வேகத்தில் வெளியே போச்சு. மேக்ஸிமம் கொண்டு வராங்க. போன பால் வைடு ரீபால். இந்த பால் கர்நாடக இன்ஃபேண்ட் அவரே நடந்துட்டார். விக்கெட்டுக்கு அப்புறம் அவர்களுடைய நியூ பேட்ஸ்மேன் ரகு வராங்க. அவர் பிடிக்கிற முதல் பந்து ஸ்விட்சிட்டுக்கான முயற்சி தெளிவாக போட்டுச்சிங்க. ஃபாஸ்ட்டாக இருக்கு வந்து அந்த டீம் ஒரு ஃபீல்டர் நல்ல ஃபீல்டிங். டைவ் ஒன்று முன்னாடி போட்டார். சிங்கிள் எடுக்கிறாங்க அந்த பந்தில். கட்டாசி பந்து சேஃபாக அடிக்கணும்னு பார்ப்பேன். ஓல்டுங்க இறக்கிட்டாருங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 34 இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க ஆண்டனி சிசி. நெக்ஸ்ட் ஒரு அன்பு போட வந்திருக்காங்க. முதல் பந்து தூக்கி போட்டாருங்க. ஸ்லோவாக போட்டாருங்க. ஸ்விட்ச் இட் ஆடுவார்னு தெரிஞ்சு ஒரு ஸ்லோ ஓவர் 1 கால். செகண்ட் 1 ஸ்டம்ப் லைனில் ஒர்க் பண்ண பார்த்தாரு. ஆன் சைடில் டாட்டா இருக்குது. தேர்ட் பால் ஓவரில் அன்பு டு ரகு. ஸ்விட்ச் 8 ஸ்லோ ஃபுல் டாஸாக மாட்டிச்சு. தட்டி விட்டுருக்காரு. சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்டைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் லாரன்ஸ் இறங்கியிருக்கோம். அன்பட்டு அந்த ஓவர் பிடிக்கிற முதல் வந்து ஸ்விட்சிட்டு ஐயோ காலில் போட்டு உள்ளே பூந்து ஸ்டெம்பில் தூக்கிடுச்சுன்னா. ஸோ நேருக்கு நேராக அடிக்கக்கூடிய விக்கெட்டர் அத்தனை பேர்த்தோட விக்கெட்டுமே இங்கே போல்டு மூலயமா ஸ்விட்சிட்டு ஆட பார்த்து விட்டுருக்காங்கன்னு சொல்லுவேன்.
கிடச்ச ரன்னை மேக்ஸிமைஸ் பண்ண பார்த்தாங்க ஆண்டனி சிசி. விக்கெட்டோட ரெண்டு பேத்தோட விக்கெட்டு போகவும் டக்கு நீங்கள் ஆசிஃப் அவரை இருக்காங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணோம், கரெக்டான மூணு சொல்லுவேன். இனிமேட்டு இவரோட ரெஸ்பான்சிபிளான இன்னிங்ஸ் ஒன்று தேவைப்படும். அப்படி எடுத்தாலே நல்லா பந்து நியூ பேட்ஸ்மேனுக்கு ட்ரைவில் இருந்துக்கு போட்டாங்க. அன்பு டு ஆசிஃப். அடுத்த மாதிரி சுவிட்சிட்டு காண முடிச்சு சிங்கிள் டபுளாக மாத்துறாங்க. ஐயோ ராங் எண்டுக்கு த்ரோ விட்டுருக்காங்க. கீப்பர் ரெண்டு விட்டுருந்தா இங்கே கண்டிப்பாக விக்கெட்டு. அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 37 வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க. இன்னிங்ஸில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பொறுத்து கர்ணா வந்துருக்காங்க, அவருக்கு ரெண்டாவது ஓவர் இருக்காங்க. முதல் பந்து டவுன் த ட்ராக் போனாருங்க, சூப்பர் ஷாட்டுங்க, கிளியர் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. 6 ஃபீல்டரே கொடுத்துட்டாருங்க. கம்ப்ளீட்டாக டவுன் த கிரவுண்ட் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் அந்த மாதிரி பேட்ஸ்மேனாக இருந்தால் இந்த பிச்சில் இப்போ இருக்க கண்டிஷனுக்கு விண்டு டைரக்ஷனுக்கு டஃப்பு, அவங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ இவர் த்ரூதலைனும் தூக்குவார். அதே சமயத்தில் ஆன் சைடில் வந்த மாதிரி ஆன் சைட்லேயே ஆனார். 6 போச்சு செகண்ட் ஒன் ஓவரில் உல்டாஸ் பால் உல்டா ஸ்டிக்கில் இறக்கியிருப்பார். பேட் எடுத்து சுத்த டைம் இல்லைன்னு தெரிஞ்சோடனே இங்கே ரெண்டுக்கான முயற்சி அங்கே ரெண்டு எடுத்துட்டாங்க. ஜோட ஒன் ஓவரில் நல்லா கொடுத்துருக்கு டாட்டு. அடுத்த பந்து கேப்புங்க, பெரிய கேப்பு, ஷார்ட்ல ஃபீல்டர் கிடையாது, மினிமம் ரெண்டு இருப்பாங்க. இந்த பந்தில் லாஸ்ட் ரிமைனிங் இன்னிங்ஸில் மறுபடியும் சுவிட்சிட்டுக்கான மேட்ச் இதுவும் பண்ணல, டாட்டா இருக்கு. முக்கியமான பந்து இன்னிங்ஸில் லாஸ்ட் ஒன் கர்நாடக ரகு டவுன் த ட்ராக் மறுபடியும் அதே இடத்துக்கு ஆறு அடிச்ச இடத்துக்கு போய் பார்த்துருக்காரு. திரும்பிடுச்சிங்க குத்தி, நாலுக்கான சான்ஸ் வெரைட்டி போய் பிடிக்க முடியுமா? நாலு இல்லாமல் தடுத்துட்டாங்க. இங்கே ரெண்டு மூணாம் ஆகுது. முதல் இன்னிங்ஸ் முடியல. ஆண்டனி சிசி 50 அடிச்சிருக்காங்க. ஸோ 36 வந்து 51 இப்போ டார்கெட்டு 7 ஸ்டார்ஸ்க்கு. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகும் போது ஓப்பனிங் பேட்ஸ் மேன் ஸ்டார்ட் அன்பு நான் செகண்ட் சரியில்லை கர்ணா வந்திருக்காங்க. ஸோ முதல் ஓவர் பட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அருண் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் முதல் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆச்சு, அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தலையை ஒட்டி வருதுக்கு வந்து ஸ்டார்ட். செகண்ட் அருண் டு அன்பு நாலு வந்துங்க, சூப்பர் டெலிவரிங்க, பேக் டு பேக் ரெண்டு ஷார்ட்டு, நல்ல ஸ்டார்ட். தேர்ட் ஒன் அருண் வந்து பாடி லைனில் திருப்பி இருக்காருங்க வந்து கன்சிகூட்டிவ் தேர்ட் டாட்டு 4-1 தூக்கியிருக்காரு, கேரி ஆகலைங்க. அவன் ஒன் பவுன்ஸில் சன் அவர் கைக்கு போயிருக்கு, சிங்கிள் எடுக்கிறாங்க. அந்த பந்தில் நல்லா த்ரோ விட்ருக்காங்க. சைக்கிள் ஓப்பனிங் பேட்ஸ் கர்ணா அருண் அந்த ஓவர் பிடிக்கணும். முதல் பந்து அவன் தப்பில் தூக்க பார்த்தா ரெட் டாட் ஆகிருக்குங்க. அருண் டு கர்ணா அடுத்த பந்து சுவிட்சிட்டு காண முயற்சி, காலில் போட்டு சிம்பிளாக பட வேண்டியது தப்பிச்சிட்டாருங்க. சரியான பந்துங்க. எட்டனதர் ஒரு எக்ஸப்ஷனல் பவுலிங் பார்க்குறீங்க. அருண் அவர் வந்து முதல் ஓவரில் ஒரே ரன் தான் விட்டு கொடுத்துருக்காரு இது வரைக்கும். அவங்களும் விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு 7 ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த பேர் ரொம்ப முக்கியமான பேர். ஸோ ஸ்டாண்ட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ செகண்ட் ஓவர் பொறுத்துக்கு ஒயிட் காத்தி வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் அன்பு ஸ்டைக்கில் காத்தி வந்து ஸ்டிக் தெரிக்க விட்டாருங்க ஸ்ட்ரைட்டாகவே. நல்ல பந்து செகண்ட் ஒன் ஓவரில் கார்த்தி டு யுவராஜ் நல்ல பந்து காட் அண்ட் போல்டுங்க. சிரிச்சுக்கிட்டே குடிக்கிறா இருங்க அவர். விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ஜெகதீஷ் வராங்க. இந்த ஓவரில் பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டு. இந்த பால் விக்கெட் அந்த ஹேட்ரிக்காக இருக்கும். ஹேட்ரிக் பால் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். நல்ல பந்து நல்ல ப்ளே, ஹேட்ரிக் எடுக்க விடாம ஒரு சிங்கிள் ஆட்டாங்க. 4-1 கார்த்தி டு கர்ணா கோட் ஷாட்டுங்க. ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் காட்டுறாரு. மேட்சில் நான் இருக்கிற வரைக்கும் இந்த மேட்ச் இங்கே முடியலன்னு காட்டுற மாதிரி ஒரு ஷாட் ஆடிருக்காரு. 6 அங்கே ஓவர் நல்ல பந்து மேலே பட்டிருக்கு டாட்டு கம் பேக்கிங் பால். 6 அப்புறமா லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் கார்த்தி டு கர்ணா. சரி அப்படில சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்த ஓவருக்கு சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்க பார்த்தாரு கர்ணா. ரெண்டு ஓவர் முடிஞ்சு இருக்குது ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9 வரைக்கும் ரெண்டு விக்கெட் விட்டுருக்காங்க 7 ஸ்டார்ஸ். தேர்ட் ஓவர் போகிறதுக்கு அருண் வந்திருக்காங்க. அவருக்கு ரெண்டாவது ஓவர். அவர் போட்ட முதல் ஓவரில் ஒரே ரன் தான், விக்கெட் எடுக்கலாமே எக்ஸப்ஷனலாக ஒரே ரன்ல பிடிச்சி போட்டுருந்த காரணத்தினால அவர் எடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கர்ணா முதல் பந்து இந்த ஓவரில் நல்லா பந்துங்க. செகண்ட் பால் ஓவரில் அருண் டு கர்ணா கொஞ்சம் ஷார்ட் ஆச்சு, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மந்துக்கு. தேர்ட் பால் ஓவரில் அருண் டு கர்ணா இதுவும் டாட்டுங்க. அசாம பேஸ் நல்லா பந்து போட்டிருக்காரு. அடுத்த பந்து நல்லா பந்து நேருக்கு நேரம் அடிக்க விட்டுருக்காருங்க. ஒயிட்டு காட்டி பெரிய எஃபோர்ட் எடுத்திருக்காங்க. பட் உள்ளே வந்துருச்சுங்க, அடித்த காத்துக்கு பந்து கேரி ஆகலை, கைக்கு போகாமல் உள்ளே வந்திருக்கு. சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த பந்தில். லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் அருண் டு ஜெகதீஷ் நல்ல பந்து நல்ல ப்ளே. ஆன் தப்பில் டிரைவுக்கு போனார்.
லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் நல்லா வந்துங்க சாம ஃபைட் பேக் கொடுத்துருக்காரு. இங்கே அருண் போட்ட ரெண்டு ஓவருமே சூப்பராக போட்டிருக்காரு. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11. இது வரைக்கும் ரெண்டு விக்கெட் விட்டுருக்காங்க, 7 stars. ஸோ இப்போ லாஸ்ட் ஓவர் போட்ட அருண் எட்டனகின் இன்னொரு எக்கனாமிக்கல் ஓவர் போட்டு போயிருக்காரு. இந்த ஓவரில் 2 ரன்னு, மொத்தமாக 12 பந்தில் 3 ரன்னை விட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் ஒயிட் காத்தி போட வந்திருக்காங்க, அவருக்கு 2வது ஓவர். ஃப்ரண்ட் லைனில் ஒரு ஓவர் வந்து அருண் எக்கனாமிக்கில் போட்டு போனார்னு பார்த்தா இந்த ஓவரில் விருப்பம் ஓவரில் ஒரு விக்கெட் அழுட்டு போயிடுவார். ஜெகதீஷ் ஸ்டைக்கில் முதல் பந்து ஏஜ் ஐயோ நல்ல ட்ரை, சிங்கிள் எடுத்திருக்காங்க. செகண்ட் பால் ஓவரில் கர்ணா ஸ்டைக்கில் இருக்காங்க, உள்ளே வந்த பால் வெளில போதா அப்படின்னு பார்த்தா அங்கே குரு ஃபீல்டர் டேக்கனுங்க. ஸ்டைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ், தேர்ட் பால் ஓவரில் அவர் ஓடிக்கிற முதல் வந்து ஓம்மா காலில் போல் அடி ஸ்டிக்கை தட்டி தூக்கியிருக்கோங்க. ஃபோர்த் ஒன் கார்த்தி டு சுரேஷ், நல்ல வந்து அம்பேஸ் காலி அவருக்காக தான் வெயிட் பண்ணி விக்கெட் கொடுத்துருக்காங்க. போன பால் டாட்டு, அடுத்த வந்து கார்த்தி டு சுரேஷ் சுவிட்சிட்டுக்கு திரும்ப பக்கமே போட்டாங்க, டாட் ஆயிரு. அடுத்த வந்து கார்த்திகிட்டு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு, ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் கொடுத்துருக்காங்க. அங்கே சரண் அவர் கைக்கு போயிருக்கு, டீப்பில் சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. இப்போ நல்ல த்ரோ பட் உள்ள வந்துட்டாங்க. ஃப்ரீ பால் இந்த பால் சுரேஷ் ஸ்டைக்கில், நல்ல பந்து கீப்பர் கைக்கு வந்திருக்கு பந்து. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15, 7 stars. நெக்ஸ்ட் ஓவர் நவீன் பாபு ஓட வந்திருக்காங்க. இந்த ஓவரோட முதல் பந்து திருப்ப பார்த்துருக்காரு, ஹைட்டில் ஏறி இருக்கு, அண்டரில் பிக் பாஸ் சரண் தெளிவாக எடுக்க வேண்டிய கேட்ச் தெளிவாக எடுத்திருக்காங்க. எட்டனத்தர் விக்கெட் இங்கே நவீன் பாபு போகிற முதல் பால்லேயே பிரேக் த்ரோ கொண்டாந்துருக்காங்க. ஸ்டைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் அஜித், செகண்ட் பால் ஓவரில் ஒரு லெக்கட்டர் வேரியேஷன் கேட்ச் கேரி ஆயிருக்கா. அம்பேஸ் கால்காக வெயிட் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சு விக்கெட் கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் இங்கே 2 விக்கெட்டு 2 பந்தில். விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த், அவர் பிடிக்கிற முதல் பந்து நேராக தூக்கி காலைங்க, விக்கெட்டாக இருந்தால் ஹேட்ரிக்கான இருக்கும். இது வரைக்கும் டோர்னமெண்ட் ஹேட்ரிக் பார்க்க முடியல. ஸோ ஒயிட்டு காத்தி 2 பால் 2 விக்கெட் இருந்தாங்கன்னு பார்த்தா இப்போ நவீன் அவரும் 2 பால் 2 விக்கெட்டு, ஹேட்ரிக் எடுக்க முடியல ரெண்டு பேர் தலையுமே. ஃபுல் டாஸ் பால் டிப்பாவது பந்து தூக்கி போட்டாலும் பிச்சாச்சுன்னா ரோட்டன் ஆகிடும். சுவிட்சிட்டு காண முயற்சி தெளிவாக பண்ணிச்சா, 6 பேருக்குங்க தேவையான கனெக்ஷன் இருந்திருக்கு. பவர் போட்டார் சுவிட்சிட்டு மூலியமா சுரேஷ் அவர்களிலிருந்து வரக்கூடிய முதல் 6. நவீன் பாபு இன்சைட் ஆயிடுச்சுங்க, சுரேஷ் ஸ்டைக்கில் இருந்தாங்க, 6க்கு அப்புறம் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. சிங்கிள் இங்கே டபுளாக மாதிரி இருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இப்போ 24, இது வரைக்கும் 5 விக்கெட் விட்டுருக்காங்க, 5 ஓவர் முடியல. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு சன் வந்திருக்காங்க, 6க்கு 27 தேவை. ஆனந்த் ஸ்டைக்கில் முக்கியமான 6ல முதல் பந்து, நாளில் யாருக்காரு டோ யாருக்கான உழுந்திருக்கு. செகண்ட் ஒன் பால் எதிர்பார்த்த பவுன்ஸ் இல்லை, கிராஸ் போக பார்த்தாரு. டாட்டு தேர்ட் ஒன் ஓவரில் ஸ்டிக் லைனில் ஸ்டிக்கை தட்டி தூக்கிட்டாருங்க, தெருக்கி அவுட்டார் ஸ்டிக்கை. விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் பழனி வந்திருக்காங்க. லாஸ்ட் 3 பால் பாக்கி இருக்குது இந்த மேட்சில், நல்லா பந்துங்க சூப்பர் டோ யாருக்கார். சன் டு பழனி, அடுத்த பந்து எட்ட இன்னொரு ஸ்டிக்கு, இந்த மிடில் ஸ்டிக் பட்டு தெரிஞ்சு போயிருக்கு. டாட் பால் போட்டிருக்காங்க. ஸோ மேட்ச் முடியுது, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர், மெய்டன் விக்கெட் 2 விக்கெட் அல்ட்டு போயிருக்காங்க இங்கே. சன் அண்ணே குவார்டர் ஃபைனல் மேட்ச் பிட்வீன் 7 stars வெர்சஸ் ஆண்டனி சிசி. இந்த மேட்ச் ஜெயிச்சு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அட்வான்ஸ் ஆகியிருக்காங்க.